ஆக்சுவலாக நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா, தனுஷ்கோடி. போன எபிசோடில் நாங்கள் ராமேஸ்வரத்தை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த எபிசோடில் நாங்கள் தனுஷ்கோடியில் என்னென்ன இருக்குன்னு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க. ராமேஸ்வரத்தில் டே 2 நீங்கள் வந்து காலைல வந்து எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு சன்ரைஸை பார்ப்போம்னு பார்த்தோம். ஆனால் தூங்கிட்டோம் 2 பேருமே. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காலைல சும்மா குளிச்சுட்டு பீச்சிலே தான் குளிச்சுட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தனுஷ்கோடி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்கோடி வந்தோம். வர வழியில் வந்து ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, ஜதா தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்க்கலாம் தான் உள்ளே வந்தோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அந்த ரோடே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக. ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு பெரிய இது இல்லை, ஒரு பெரிய கோயில் இருக்குது அப்படின்ற ஒரு இது இல்லை. ஆனால் இங்கே வந்து உள்ளே பார்த்து எல்லாத்தையும் கேட்டக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து 2 தீர்த்தம் இருக்கான், சர்வயோக நிகா தீர்த்தம் அப்படின்னு அப்புறம் ஜடாக் தீர்த்தம் அப்படின்னு 2 தீர்த்தம் இருக்குது. இந்த கோயிலில் தான் வந்து ராமர் வந்து ராவணனை வந்து சூரசம்பாடிட்டு 9 வருஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிட்டு இங்கே தான் வந்து இருந்தார் போல். இங்கே வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமுகம் அப்படின்ற ஒரு விசேஷம் நடக்குமா. ராமேஸ்வரத்துலேருந்து சாமி வந்து இங்கே வந்து ஃபுல் டே வந்து இங்கே தான் இருப்பாங்களா அந்த டேயில் வந்து. அதுவும் இல்லாமல் 4 லட்சம் பேருக்கு மேலே வந்து அன்னதானம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக நடக்கும் போல். அவ்வளோதான், கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். இனிமேல் தனுஷ்கோடி தான் போகலான்னு இருக்கோம். அங்கே போய் பார்ப்போம். போகிற வழியிலே ரைட் டர்ன் எடுத்து உள்ளே போனோம்னா 2 சைடுமே கடல் தண்ணி. சரி அந்த ரோடு எங்கே தான் போகணும்னு பார்த்தோம். கோதாண்டராமர் திருக்கோயில் இருந்தது. இந்த கோயிலில் தான் ராவணனோட தம்பி விபீஷ்ணருக்கு ராமர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணார் போர் முடிஞ்சதுக்கப்புறம். தனுஷ்கோடியில் சுனாமி வந்தப்பயுமே இந்த கோயிலில் எந்த ஒரு பெரிய பாதிப்புமே உருவாகலை. ஸோ கைஸ், நான் கடைசி அர்ச்சனை வந்துட்டோம். தனுஷ்கோடியில் இருக்க கடைசி இது. இந்த இடத்துக்கு வந்தோடனே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, ஸ்ரீலங்கா நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜும் வந்துருச்சு. ஸோ அதான் இதோட இது ஸ்பெஷாலிட்டியோட 10 மணி 10:30 ஆகி போச்சு இப்போ டைம். ஏன்னா இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. இந்த டயத்துக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஒரு 5 மணி 5:30 போல் வந்திருந்தோம் அப்படின்னா சூரியன் உதயம் மாதிரிலாம் பார்த்தா சூப்பராக இருந்திருக்கும். இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த சைட் காற்று நல்லா அடிக்குது, ஜில் ஜில் ஜில்னு. இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது, ப்ளசண்ட்டாக. கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. நீங்கள் பஸ்ஸுலேயும் வரலாம், இல்லாட்டி ஆட்டோலேயும் வரலாம். மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது இந்த டைம். போன வாட்டி நான் வந்தப்போ கொரோனா டைம்னு சொல்லிட்டு லாக்டவுன் போட்டாங்க. அந்த இடம் மட்டும் லாக்டவுன் இருந்ததுனால அலோடு இல்லைன்ட்டாங்க. ஸோ வந்தேன் ராமேஸ்வரம் வரைக்கும் வந்துட்டு போயிட்டேன். இந்த இன்னைக்கு தான் வந்து தனுஷ்கோடி வந்து பார்க்குறேன், நல்லா இருக்குது இந்த இடம். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சர்ச்சு. என்னடா சர்ச்சுன்னு சொல்லிட்டு இடிஞ்சு போன பில்டிங்கை கட்டுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. 17 டிசம்பர் 1964 அப்போ ஒரு பெரிய லெவலில் ஒரு சுனாமி வந்து எல்லாத்தையும் தரமட்டமாக்கிடுச்சு. ஆக்சுவலாக தனுஷ்கோடி பார்த்திங்கன்னா ஒரு தனி சிட்டியாக இருந்தது. அதுக்குன்னு தனியாக சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸு எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் அந்த சம்பவத்துக்கு அடுத்து எல்லாமே தரமட்டமாகி போச்சு. அதுக்கடுத்து கவர்மெண்ட்டே வந்து அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு அடுத்து எந்த விதமான புது பில்டிங்கோ எதுவுமே வரல, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. மறுபடியும் இந்த இடம் எப்போ பழையபடிக்கு மாறும்னு எங்களுக்கு தெரியல.